வணக்கம். சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சீனாவின் ஊடுருவல்கள் வலிமையானவை அல்ல, கடற்படை கருத்து. இந்தியாவின் பயிற்சி தொடர்பான கூற்றுக்கு சீனாவை விளாசிய இந்தியா. துப்பாக்கி துளைக்காத கவச வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு இந்திய ராணுவம் தயார். எல்லையில் ஊடுருவி பறந்த சீனாவின் ட்ரோன்கள். சேவையில் இணைக்கப்பட தயாராகிறது அரிகட் நீர்மூழ்கி. கடந்த புதன்கிழமை இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள கருத்தின்படி, இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சீனாவின் ஊடுருவல் நடவடிக்கைகள் வலிமையானவை அல்ல எனவும், எவ்வாறாயினும் இவ்வாறான நடவடிக்கைகளை கடற்படை துல்லியமாக கண்காணித்து வருகின்றது எனவும், மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்து பசிபிக் பிராந்தியத்தில் உளவு நடவடிக்கைகளை இந்திய கடற்படை அதிகரித்து இருக்கின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பது கடற்படையின் கடமை எனவும் அறிக்கை குறிப்பிடுகின்றது. தெற்கு கட்டளை பிரிவு கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் எம் ஏ ஹம்பிஹோலி குறிப்பிடும்போது, இந்திய கடற்படை பிராந்தியத்தில் சேட்டலைட் சேவைகள் மற்றும் உளவு அமைப்புகளை பயன்படுத்தி கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேலும் துல்லியமாக்கியுள்ளது என கூறியுள்ளார். அண்மையில் சீனாவின் உளவு கப்பல் ஒன்று இலங்கை துறைமுகத்தை அடைந்துள்ளது எனவும் புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் கேட்கப்பட்ட போது தெற்கு கட்டளை பிரிவு கடற்படை தளபதி மேற்படி கருத்தை கூறியிருந்தார். மேலும் அவர் குறிப்பிடும்போது, சீனாவின் நடமாட்டம் இந்த பிரதேசத்தில் வலிமையானது அல்ல, தற்போது சிறிது காலமாகவே இவ்வாறான நடமாட்டங்கள் அதிகரித்து வருகின்றன, அவை இந்தியாவின் கடற்படையின் கண்களில் சிக்காமல் இருக்காது என்பதையும் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து உத்தரகாண்ட் பிரதேசத்தில் போர் பயிற்சிகளில் ஈடுபட்டதை தொடர்ந்து சீனா இதற்கு கண்டனம் தெரிவித்து இருந்ததோடு, சீனாவுடனான எல்லை ஒப்பந்தங்களை இந்தியா மீறிவிட்டது எனவும் சீன வெளிவிவகார அமைச்சின் ஊடக தொடர்பாளர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு தக்க பதிலை நேற்றைய தினம் இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ளது. அமைச்சு கூறியுள்ள கருத்தின்படி, இந்தியா யாருடன் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான வீடோ அதிகாரம் சீனாவிடம் இல்லை. இந்தியா யாருடன் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்தியா நன்கு அறிந்துள்ளது. இது தொடர்பில் சீனா எந்த ஒரு கருத்தும் கூற தேவையில்லை என கூறப்பட்டது. இந்த கருத்தை வெளியிட்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் ஊடக தொடர்பாளர் அரிந்தம் பக்சி கூறும்போது, இந்தியா தற்போது அமெரிக்காவுடன் இணைந்து செய்யும் போர் பயிற்சிக்கும் 1993 மற்றும் 1996 ஆண்டு உடன்படிக்கைகளுக்கும் எந்தவொரு சம்பந்தமும் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். அதேவேளை சீனா இந்த கேள்வியை எழுப்பியுள்ளதால், ஏற்கனவே சீனா இந்த உடன்படிக்கைகளை மீறி இந்தியா மீது தாக்குதல் மேற்கொண்ட சந்தர்ப்பங்களை நான் சீனாவுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் எனவும் அதிரடியாக பதில் கணைகளை வழங்கியிருந்தார். 375 துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத கவச வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு இந்திய ராணுவம் தற்போது தயாராகி வருகின்றது என அறியப்பட்டுள்ளது. இந்த கொள்வனவுக்கான முதல் கட்ட ஏல அழைப்பு ஒப்பந்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. துப்பாக்கி துளைக்காத லைட் அர்மோரட் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் வகை தாங்கிகள் பொதுவாக ஆபத்துகள் நிறைந்த பிரதேசத்தில் இந்திய ராணுவம் ரோந்து பணிகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இவை மிக இலகுவாக பயன்படுத்தவும் தரம் உயர்த்தப்படவும் பராமரிக்கப்படக்கூடியவையாகவும் இருப்பதோடு, தேவைக்கு ஏற்ப எல்லையில் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு உரிய கட்டமைப்பு மாற்றங்களுக்கும் உட்படுத்தக்கூடியன என்பது இவற்றின் சிறப்பியல்பு. பொதுவாக இவை 4 வீரர்களை தாங்கிச் செல்லக்கூடியதாகவும், வீரர்களை தாங்கும் பகுதியில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு செல்லக்கூடியவையாகவும், வீரர்களை தாங்கும் பகுதியில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு செல்லக்கூடியவையாகவும் இருப்பதோடு, மேலதிகமாக 4 கிலோகிராம் வரையில் மேலதிக சுமை தாங்கி செல்லக்கூடியவை என்பதை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தாங்கிகள் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மாத்திரம் அன்றி கனிவெடுகள், சிறு குண்டுகள் போன்றவற்றில் இருந்தும் பாதுகாப்பாக நடமாடக்கூடியவையாக இருக்க வேண்டும் என்பது இந்திய ராணுவத்தின் தேவைப்பாடாக உள்ளது. கடந்த புதன்கிழமை இந்திய தேசிய புலனாய்வுத்துறை நாட்டின் 10 இடங்களில் விசேட ஆய்வு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு இருந்தது. இந்த ஆய்வின் முடிவில், அண்மை காலங்களில் பாகிஸ்தான் பஞ்சாப் பிரதேசத்தில் இருந்து எல்லைக்குள் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் சீன தயாரிப்பு ட்ரோன்களாக இருக்கின்றன எனவும், இவற்றை பாகிஸ்தான் பயன்படுத்துவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் எல்லை மாவட்டங்களான ஃபசில்காம் மற்றும் டரான் மாவட்டங்களில் இவ்வாறான ஊடுருவல் நடவடிக்கைகள் அண்மை காலங்களில் அதிகரித்து வருவதாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரி குறிப்பிடும் போது, சீன தயாரிப்பு ட்ரோன்கள் பொதுவாக குறைந்த ரேடார் வீச்சத்தில் பயணிப்பவையாகவும், குறைவான சத்தத்தை எழுப்புபவையாகவும், அளவில் சிறியவையாகவும் இருப்பதால் இவற்றை அடையாளம் கண்டு தாக்குவது சற்று கடினமான செயலாக இருக்கின்றது என கூறியுள்ளார். இந்த வருடத்தில் மாத்திரம் இதுவரையில் 200 ட்ரோன்கள் அளவில் இந்த பிரதேசத்தில் ஊடுருவி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் அரிகட் நீர்மூழ்கி இறுதிக்கட்ட பரிசோதனைகள் யாவையும் நிறைவு செய்து இறுதியாக சேவையில் இணைக்கப்படுவதற்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் அநேகமாக அடுத்த வருடம் ஜூன் மாதம் அளவில் இது சேவையில் இணைக்கப்படும் எனவும் இந்திய கடற்படை பிரதானி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இரண்டாவது அணு தாக்குதல் தகமை கொண்ட பாலிஸ்டிக் நீர்மூழ்கி இது என்பது குறிப்பிடத்தக்கது. 6000 டன் எடை கொண்ட இந்த கப்பல் அநேகமாக INS அரிகாந்துக்கு ஒப்பான உடல் அமைப்புகளை கொண்டுள்ளது. எவ்வாறாயினும் கப்பல்களில் சில அதிமேம்பாடான ஆயுத இணைப்புகளுடன் இவற்றின் வினைத்திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக 2021 ஆண்டு 7000 எடை கொண்ட S4 SSPN ஏவுகணைகள் பரிசோதனை செய்யப்பட்டு இருந்ததோடு இந்த ஏவுகணைகள் மீண்டும் 2023 ஆண்டு ஜூன் மாதத்தில் பரிசோதனை செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.